ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரலாறுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா வரலாறுலேருந்து நாலு வீடியோ பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா அஞ்சாவது வீடியோ, சரிங்களா? நாலு வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம பழைய கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரோம். எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான கொஷின் தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான், சரிங்களா? ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் எடுத்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். முதல் கொஷின் பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர், சரிங்களா, யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி, சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர், சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான கொஷின் தான், ஏன்னா முதல் முஸ்லீம் தலைவர்னு கேட்டிருக்காங்க, பக்ருதீன் தியாப்ஜி, சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். பிரம்ம ஞான சபையை ஏற்படுத்தியவர்கள், சரிங்களா? பிரம்ம ஞான சபை, சரிங்களா? யாருன்னா பிளவட்ஸ்கி அம்மையாரம் ஆல்காட், சரிங்களா? இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த பிரம்ம ஞான சபையை வந்து ஏற்படுத்தியவர்கள், சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஆரிய சமாஜத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி, சரிங்களா? ஆரிய சமாஜம் வந்து தயானந்த சரஸ்வதி, பிரம்ம சமாஜம் பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், சரிங்களா? ஆரிய சமாஜத்தை ஏற்படுத்தியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி, பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய், சரிங்களா? ரெண்டும் இந்த ஒரே மாதிரி இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், அது கரெக்டாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1919 ஏற்பட்ட இந்திய அரசு சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாண்டோகோ சேம் ஸ்போர்ட் சீர்திருத்தம், சரிங்களா? 1919 ஆண்டு சட்டம் இந்திய அரசு சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? மாண்டோகோ சேம் ஸ்போர்ட் சீர்திருத்தம், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிஆர் திட்டத்தினை வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ராஜகோபாலாச்சாரியர், சரிங்களா? சிஆர் திட்டத்தினை வழங்கியவர் ராஜகோபாலாச்சாரியர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிப்பாய் கழகம் தோல்வியடைந்ததுக்கு காரணம், சரிங்களா? திறன் பட ஏற்பாடு செய்யாமை, நோக்கத்தில் ஒற்றுமையின்மை, திறமையான தலைவர்கள் இல்லாமை, சரிங்களா? இந்த காரணத்தினால தான் அந்த சிப்பாய் கழகம் வந்து தோல்வியில் முடிஞ்சது, சரிங்களா? இவை அனைத்துமே ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்துமே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ராஜாஜி, சரிங்களா? வேதாரண்யம் அப்படின்னாவே அதுக்கு தலைமை தாங்கியவர் வந்து ராஜாஜி. பஞ்சாப் சிங்கம் என்று அறியப்படுவர் யாருன்னா லாலா லஜ்பதி ராய், சரிங்களா? பஞ்சாபின் சிங்கம் என அறியப்படுவர் லாலா லஜ்பதி ராய், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அவகாசியிலேயே கொள்கையை கொண்டு வந்து யாருன்னா டல்ஹௌசி பிரபு, சரிங்களா? அவகாசியிலே கொள்கையை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி பிரபு, சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ். வங்காள பிரிவினையுடன் தொடர்பு கொண்ட இயக்கம் எது அப்படின்னா சுதேசி இயக்கம், சரிங்களா? வங்காள பிரிவினையுடன் தொடர்பு கொண்ட இயக்கம் வந்து சுதேசி இயக்கம். அடுத்த கொஷின், தாஜ்மஹாலை திட்டமிட்ட கட்டிடக்கலையின் பெயரை கூறுக அப்படின்னா, தாஜ்மஹால் வந்து திட்டமிட்டு யார் திட்டமிட்டு கட்டப்பட்டது அப்படின்னா உஸ்தாத் இஷா அப்படின்றவர் தான் வந்து இந்த தாஜ்மஹாலை எப்படி எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டு கொடுத்தவர், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1857 தோன்றிய புரட்சி முதலில் எங்கு வெடித்ததுன்னு கேட்டிருக்காங்க, கல்கத்தா. அதாவது கல்கத்தாவில் எங்கே அப்படின்னா பராக்பூர், சரிங்களா? அதாவது மீரட் வந்து வெளிப்படையாக முதல் முதல்ல புரட்சி நடந்தது. புரட்சி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா கல்கத்தாவில் உள்ள பராக்பூர்ன்ற இடத்துல தான், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அக்பரின் கல்லறை இருக்கும் இடம் எங்கன்னா சிக்காந்திரா, சரிங்களா? சிக்காந்திரா. அக்பரின் கல்லறை இருக்கும் இடம் வந்து சிக்காந்திரா, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நூர்ஜஹான் யாரோட மனைவின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜஹாங்கீரின் மனைவி தான் வந்து நூர்ஜஹான், சரிங்களா? இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.